ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சென்னை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் க்ளீனிங்கும் கிச்சனில் க்ளீன் பண்ணது எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறோங்கிறதையும் வீடியோவாக பார்க்கலாம். இது வந்து மூணு ஜாடி. இந்த ஜாடி வந்து புதுசாக வாங்கினது, உப்பு போடுறதுக்கு வாங்கியிருக்கு. இப்போ இந்த ஜாடியை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இதில் உப்பையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழித்து வாங்கியிருக்கு, இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் வாங்குவோம், இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, ஜாடியில் வாங்குவோன்னு வாங்கியாச்சு. இந்த ரெண்டும் உப்பு போடுறதுக்கு, இது வந்து பனங்கற்கண்டு போடுறதுக்கு சின்னது, பெருசு ரெண்டும் கல் உப்பும் பொடி உப்பும் போடுறதுக்கு. இது இந்த ஜாடி எங்கே வாங்கினோம் அப்படின்னா, திருநெல்வேலி போகிறப்ப நம்ம இந்த ஜாடி விளாக் போட்டிருந்தோம், அதில் தான் இந்த ஜாடி வாங்கினது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வச்சுருந்தாங்க, சின்னது ஒரு 60 ரூபா 70 ரூபா வச்சு. இது எல்லாமே பீங்காஞ்சாடி தான், பெரிய சைஸாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஒரு 400-500 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, அந்த சைஸ் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் அது வாங்கலை. இருக்கிறதுலே சின்ன சைஸாக வாங்கலான்னு பார்த்தோம். இந்த சின்னதாக சைஸாக இருக்கிறதெல்லாம் 70-80 ரூபா வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் 120-150 இருந்துச்சு. நாங்கள் மீடியம் சைஸாக இருக்கிற 200 ரூபாய்க்கு இருக்கிற ஜாடி ஒரு 2 ஜாடி எடுத்தோம். இது எல்லாமே ரொம்ப ரேட் கம்மி தான். இது ஒரு மட்கப்பு, அதாவது மண்ணால் செஞ்ச, களிமண்ணில் செஞ்ச கப்பு. இதுவும் அதே கிளே கூட சேர்ந்தது தான். இது ஒரு 4 டம்ளர் வாங்கினோம், மண்மானையில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்கு இந்த கப் யூஸ் பண்ணிக்கலாம், டீ குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வாங்கியிருக்கு. இப்போ நம்ம கிச்சன் க்ளீனிங் பார்க்கலாம். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, எல்லாத்தையும் தூர எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போது நம்ம கிச்சன் டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வெறும் விம் ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். சிலர் வினிகர் யூஸ் பண்ணுவாங்க, சமையல் சோடா, அந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. இப்போ டைல்ஸில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையை எடுக்கிறதுக்காக நான் சோப் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், விம் ஜெல். அது ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே க்ளீன் பண்ணுறது. சிங்க் எல்லாமே கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர், ரெண்டுமே ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறது. இப்போ இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம சோப்பு தண்ணி முக்கி ஃபஸ்ட்டு நல்லா சோப்பு தண்ணியை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இன்னொரு வாட்டி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி அழுக்கு எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப அழுக்கு பிடிக்காது, இல்லைனா ரொம்ப அழுக்காயிடும். இந்த மாதிரி எல்லா டைல்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சோப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் ஒரே அழுக்கு இருந்துச்சு நிறையா, அதையும் சோப்பு தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். விம் ஜெல் தான் இது, சோப்பு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்க்ரப்பர், அதே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகும், ஃபஸ்ட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கோங்க. ஊற விட்டுட்டு அடுத்து ஒரு வாட்டி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா நிறைய யூஸ் பண்ணி கழுவிக்கலாம். இப்போ டைல்ஸ் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இப்போ எல்லா அழுக்கும் அதில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சிங்குக்கு எடுத்து விட்டுக்கலாம். இது லெஃப்ட் சைடில் தான் சிங்க் இருக்குது, வாஷ் பண்ண தண்ணி எல்லாத்தையும் அதில் எடுத்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைல்ஸில் அழுக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுப்புக்கு கீழேயும் நிறையா பிசு பிசுன்னு இருக்கும் நமக்கு. நம்ம அப்பப்போ கழுவுனோம்னா அடுப்பு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ஆனால் அந்த டைல்ஸு கீழே வைக்கிற எல்லாமே ரொம்ப என்ன பிசு பிசுப்பாக தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் அலசி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அவ்வளோ தண்ணியும் நம்ம வெளியில் எடுத்து விட்டுக்கோங்க.
தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கீழே இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடித்து இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிங்குக்கு வெளியில் அனுப்பிடலாம். எல்லாருமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கிச்சன் செட் பண்ணுவாங்க. தண்ணியெல்லாம் சிங்குக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் அடுப்பை சுத்தம் பண்ணிக்கலாம். கேஸ் அடுப்புக்கு கீழேயும் நமக்கு தண்ணி நிறையா இருக்குது, அதையும் நான் வடித்து எடுத்து விட்டுக்கிறேன். இந்த பர்னரை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அதை எடுக்க முடியலை. நான் இப்படியே தான் க்ளீன் பண்ணுறது எப்போவுமே. உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே அதே சோப்பு தண்ணி தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம். அழுக்கு எதில் அதிகமாக இருக்கோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கி நமக்கு நல்லா சுத்தமாயிரும். இதுக்கப்புறம் இதை தொடச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா பர்னரும் நல்லா க்ளீன் ஆயிரும். பர்னரில் ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிலில் காய வச்சிங்க அப்படின்னா காஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. இப்போ இதில் நமக்கு அந்த ஓரமாக இருக்குது ஸ்க்ரப்பர் வச்சு எடுத்தால் போகாது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த நட்டில் இருக்கிறது எல்லா துருவெல்லாம் போகிறதுக்கு நான் இந்த கத்தி யூஸ் பண்ணிக்கிறேன். கத்தி வச்சு அது உள்ளே ஓரமாக இருக்கிறத எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பியும் ஒரு துணி வச்சு வைப் பண்ணோம் அப்படின்னாக்கி இதில் இருக்கிற அழுக்கும் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம கத்தி வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ப்ரஷ்னாலும் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் வச்சு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த இடுக்குக்குள்ளே இருக்கிறது எல்லாமே, அதாவது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுல நிறைய அழுக்கு இருக்கும், அதுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேக்கப் கிட்ஸில் இருக்கிற ப்ரஷ், இல்லைனா நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷில் இருக்கும். சின்ன ப்ரெஷ்ஷை எடுத்து அது உள்ளே இருக்கிறத நம்ம துணி வச்சு எடுக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோப் தண்ணியில் முக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஈரத்துக்கு அழுக்கு எல்லாமே ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். டூத் ப்ரெஷ் இருந்தாலும் அதையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டூத் ப்ரெஷ் இந்த இடுக்குகளை போகாது. இப்போ அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இதுதான் அந்த பழைய டப்பா. நான் எப்பவும் பிளாஸ்டிக்கில் தான் வாங்குது. நீங்கள் பிளாஸ்டிக் டப்பா வாங்குறப்ப பிளாஸ்டிக் மூடி இருக்கிற மாதிரியே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சில்வரில் மூடி இருக்கிறப்ப வாங்குறப்ப இது வாங்கி ஒரு 6 மந்த் கூட இருக்காது. டப்பா நல்லாயிருக்கு, ஆனால் மேலே இருக்கிற சில்வருக்குள்ளாமே இந்த மாதிரி வெடித்து வெடித்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால தான் வேறு டப்பா வாங்கிட்டே தான் இருக்குது. டப்பா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் மூடி மட்டும் இந்த மாதிரி இருக்குது. அதனால் இனிமேல் எந்த பாக்ஸ் வாங்கினாலும் சில்வர் டப்பா சில்வரில் மூடி இருக்கிறது வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கோம். இது எல்லாமே ட்ரேயெல்லாம் அழுக்காக இருக்குது, அவ்வளோ ட்ரேயும் கழுவணும். சோப்பு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும். இல்லைனா நம்ம உடனே கழுவணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாமே ஊற வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது டம்ளர் கிளாஸ் கவுத்தி வைக்கிறது, டம்ளர் ஸ்டாண்டு எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் காயட்டும். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இது அந்த 4 கிளாஸையும் இதில் போட்டுக்கலான்னு இருக்கும். இந்த 4 கிளாஸையும் இதில் போட்டாச்சு. ஸ்டீல் டம்ளருக்கு தனியாக இருக்குது ஸ்டீலு. இப்போ சிங்கு கழுவிக்கலாம். சிங்கு எல்லாமே ரொம்ப பாத்திரம் எல்லாம் கழுவி முடித்தாச்சு. சிங்கில் இது வந்து உப்பு தண்ணி மாதிரி தான் இருக்கும். போர் தண்ணிங்கிறதுனால சிங்கு இப்படி தான் இருக்கும். நல்ல தண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம சிங்கு வந்து ரொம்ப உப்புக்கரை வராது. இது போர் வாட்டருங்கிறதுனால இந்த மாதிரி தான் கரை வரும்.
இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை. இது உள்ளே இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்க்ரப்பரை வச்சே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு, அதுக்கு மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணியாச்சு, சிங்கை மூடுற கவரையும் க்ளீன் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். சிங்கு எப்போவுமே நம்ம பாத்திரம் கழுவுறப்ப க்ளீன் பண்ணிடுவோம், அப்படி இருந்துமே அதில் அழுக்கு அதிகமாக தான் இருக்கும். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் கழுவுறது தான் இருக்கிறதுலே பெரிய வேலை நமக்கு. சிங்கு க்ளீன் பண்ணியாச்சு, சிங்கு பைப்பையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். இது வந்து டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற மேட், இது இது ரொம்ப பழசாயிடுச்சுங்கிறதுனால நான் ட்ரேக்கு கீழே நம்ம பேப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த மேட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்கும்ல, இது டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணது கொஞ்சம் பிஞ்சதுனால இதையும் ட்ரேக்கு கீழே வைக்கலான்னு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது போட்டதுக்கப்புறம் ட்ரேயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ட்ரேயில் நம்ம தேங்காய் எடுக்கிறது, தேங்காய் திருவி, இடுக்கி, கத்தி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலேட்டர் எல்லாம் போட்டாச்சு. விசில் குக்கரையும் நான் இதிலேயே வச்சுக்கிடுவேன். சின்ன ட்ரேயில் வச்சாச்சு. இப்போ பெரிய ட்ரேயில் தோசைக்கல், கிரில் பேன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு இரும்புக்கல் தோசை, ஒன்று சப்பாத்திக்கு, ஒன்று தோசைக்கு, ஒரு நான்ஸ்டிக் பேனு. எல்லாமே கழுவியாச்சு, எல்லாம் யூஸ் வச்சாச்சு. இந்த ட்ரேயில் தான் நம்ம இப்போ அந்த ஜாடி வைக்கலான்ட்ருக்கோம். உப்பு வைக்கிறது தான் ஒரு ட்ரே, இன்னொரு ட்ரே வந்து ஆயில் யூஸ் பண்ணுறது, இன்னொரு ட்ரே வந்து மெடிசின் யூஸ் பண்ணுறது. இந்த சின்ன ட்ரே வந்து கிட்ஸுக்குள்ளே மெடிசின் எல்லாம் வைக்கிறது. இது வந்து ஸ்டீல் டம்ளர் எல்லாம் ஸ்டாண்டு, அது பிளாஸ்டிக் ஸ்டாண்டு. இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இது வந்து கிட்ஸுக்குள்ள மெடிசின், அதனால் நம்ம கிச்சன்லேயே இருக்கட்டும்னு கிச்சன்லேயே வச்சாச்சு. இது நிறைய மெடிசின்ஸ் இருக்கும், அடிக்கடி கடைக்கு போகாமல் இருக்கிற மெடிசனை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி நம்ம போக வேண்டியிருக்காது. ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அவங்க கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெடிசனை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா திரும்பியும் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு காசு கொடுக்க வேண்டிய இல்லை. இந்த மாதிரி மெடிசினை அதே டோசேஜில் நம்ம கொடுக்கணும். இது வந்து மெடோமால், இது வந்து ஃபீவருக்குரியது. ஒரு புதுசு ஒன்று இருக்கும், பழசு ஒன்று இருக்கும். பழசு எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னா நம்ம புதுசு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெடிசனில் இருக்குது. இது இருமல் சிரப்பு, இது வாமிட் ஸ்டாப் குள்ளது, ரெண்டும் ஒன்று தான். இதுவும் ஃபீவருக்குரியது, இதுவும் இருமல்குரியது. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மீதி இருக்க ரெண்டு ட்ரேலையும் நம்ம, இது வந்து ஆயில் ட்ரே, இது ஃபஸ்ட்டு ஆயிலு, அடுத்து நெய் இருக்குது, இதுலேயும் ஆயில் தான். ஆயில் ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த க்ளேயில், க்ளே ஜாடியில் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். வாங்கிட்டு வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது. அதை கழுவி எடுத்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஈரத்தோடு யூஸ் பண்ண முடியாது. ஈரம் இருந்துச்சுன்னா இன்னொரு டவலில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். லேசாக ஈரமாக இருக்குது, அதனால் இன்னொரு டவல் எடுத்துக்கலாம். இது பனங்கற்கண்டு, ஒரு சின்ன ட்ரே இருக்குல்லாம் அதில் வந்து பனங்கற்கண்டு போட்டுக்கலாம். இந்த குட்டி ஜாடியில் பனங்கற்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். பனங்கற்கண்டு நீங்கள் எப்போ வாங்குறப்ப வாங்கிட்டு அதை நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு திரித்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கூடுதல் நாள் கிடைக்கும். நம்ம அப்படியே வாங்கினா அதுக்கு அரையதுவும் லேட்டாகும், சீக்கிரமாகவும் காலியாகிடும். சீனி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பனங்கற்கண்டு இல்லைனா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். இது கல்லுப்பு, கல்லுப்பை இன்னொரு ஜாடியில் தட்டிக்கலாம். கல்லுப்பு சேர்த்தாச்சு, ஸ்பூனும் போட்டாச்சு, மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ராக் சால்ட்டு. இது வந்து இந்து உப்பு சொல்லுவாங்க. பொடி உப்புக்கு நம்ம எப்போவுமே அயோடின் சால்ட்டு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ராக் சால்ட்டு இல்லைன்னா இந்து உப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போது பொடி உப்பு சேர்த்தாச்சு, இது ராக் சால்ட்டு சேர்த்தாச்சு.
இந்த ஜாடி மூடி வச்சிடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உப்பு ரெண்டு சேர்த்தாச்சு, பனங்கற்கண்டு சேர்த்தாச்சு. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். பழைய ஸ்பூனே தான் யூஸ் பண்ணியிருக்கு, புதுசாக ஸ்பூன் போடலை. இப்போ இதை இந்த உப்பு ட்ரேயில் வச்சுக்கலாம். இந்த ட்ரே இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது கல் உப்பு போட்டாச்சு, இது ராக் சால்ட் போட்டாச்சு, இது பனங்கற்கண்டு. இதுக்கு மட்டும் ஸ்பூன் போடலை, இனிமே தான் போடணும். ஸ்பூன் போட்டாச்சு. கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்குது, வேறு ஸ்பூன் மாற்றணும். இப்போ கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். அடுப்பு க்ளீன் ஆகிடுச்சு, எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இது முடிக்கிறதுக்கே 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த வேலையை பார்த்து முடிக்க 4 மணி நேரம் ஆகிருக்கு. எப்போவும் நம்மளால் அடிக்கடி பண்ண முடியாது. சரி, இன்றைக்கி பண்ணலான்னு தோணுச்சா தான் க்ளீனிங் விளாக் போட்டாச்சு. இப்போ கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போலாம் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே தண்ணி அடிக்க வச்சுருக்க கூட. இதில் மண்பானை தண்ணீர். ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மண்பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் எப்போவுமே மண்பானை இருக்கும் அதில். இந்த டம்ளர் புது டம்ளர் வாங்கினதை இப்போ மண்பானைக்கு யூஸ் பண்ணியாச்சு. தண்ணி குடிச்சிட்டே ஒரு டம்ளர் இப்போ மூடி வச்சாச்சு. இதுதான் எங்கள் ரூம் கிச்சன் பிளாக், அதாவது கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன். தேங்க்யூ.